தேவி நான் ஒரு பேஷண்டா தான் சாட்ட வந்தேன் இப்போ நான் நிறைய பேரை கியூர் பண்றேன் அப்படினா அது உண்மையிலே மகிசாருக்கு தான் நன்றி சொல்லணும் நான் படிச்சிட்டு இருக்கும்போதே நிறைய சக்சஸ் பண்ணிருக்கேன் அக்குபஞ்சர்ல அதாவது குழந்தை இல்லாதவங்க குழந்தையே பிறக்காது அப்படி சர்டிபிகேட்ஸோட வந்தவங்களுக்கு இப்போ எப்படி 25 25 பேருக்கு பக்கம் 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ அக்குபஞ்சர் மூல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ ரீசன்ட்டா ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கு இந்த குழந்தை வந்து பழக்காது அப்படினு சர்டிபிகேட்ஸோட 6 மாசம் குழந்தை என்கிட்ட ட்ரீட்மென்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க இப்போ 3 மாசமா வந்துட்டு இருக்காங்க என்கிட்ட வரப்போ அந்த குழந்தை பாத்தீங்கன்னா எந்த ஆக்டிவுமே இருக்காது அவங்க அம்மா ஃபீட் மட்டும் கொடுத்து தொட்டியில போட்டுவாங்க இப்போ என்கிட்ட ரெகுலரா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர சொல்லிட்டு இருக்கேன் ரெகுலரா இப்ப வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை நல்லா விளையாடுறான் ஹார்ட் பீட் பக்கத்துல வச்சு பார்த்து பக்கத்த தொட்டாலே தெரியும் அந்த குழந்தைய நம்ம தூக்குனாலே ஹார்ட் பீட் வந்து அதிகமா துடிச்சிட்டு இருக்கு இப்ப நார்மல் ஆயிருக்கு அந்த குழந்தையும் நார்மலான குழந்தையாட்டம் மாறிட்டு வர்றான் அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்றத வெறும் சர்டிபிகேட் வாங்கிட்டு அது போய் பீரோல வைக்கிறதோட இருக்காம நம்மனால நம்ம ஃபேமிலி மட்டும் பலன் அடைஞ்சா போதும் அப்படினு நினைக்காம தயவு செய்து அதை எல்லாருக்கும் கொண்டு போணும்னு நினைங்க எதுக்குமே நம்ம பயந்தோனா முன்னேற முடியாது அடுத்தவங்களை முன்னுக்கு கொண்டு வர முடியாது இப்போ ரீசன்ட்டா என்னோட உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு வீட்ல இருக்க ஸ்ட்ரெஸ்னால அப்போ அன்கான்சியஸ் ஆகி கிட்டத்தட்ட இறந்துட்டேனே நினைக்கிற ஸ்டேஜுக்கு போயாச்சு அப்போ என் பையன் என் கூட கிளாஸ்க்கு அடிக்கடி வருவான் அவேர்னஸ் மீட்டிங்ல நிறையவே 20 மீட்டிங் பக்கம் சார் இதுக்கு போயிருக்கான் அவனையும் ஒரு குட்டி அக்குபஞ்சரிஸ்டா மாறிட்டான் நான் எமர்ஜென்சியா என்ன பாயிண்ட் டச் பண்ணுவேன் அப்படின்னு 108க்குலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கும் போது இது நடந்துச்சு எங்க வீட்டுலாம் கண்டிப்பா 108க்குலாம் கூப்பிட்டுக்க மாட்டாங்க அப்போ அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் என் பையன் சொல்லியிருக்கா இல்ல எங்க அம்மா வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க எவ்வளவு எமர்ஜென்சி வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கான் என் பையன் அதாவது K1 அந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கிறான் ஒரு 20 நிமிஷத்துலேயே எங்க அம்மா எந்திரிச்சிருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அதே மாதிரி நான் கண் விழிச்சிட்டேன் அப்ப அம்மா கொஞ்சம் விட்டுந்தான் உனைய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருப்பாங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ண அப்படின்றப்ப நீங்க எல்லாருக்கும் டச் கொடுக்கறத நான் பாத்திருக்கேல அந்த பாயிண்ட் தான் நானும் கண்ணு மூடிட்டு டச் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்ம அடுத்த தலைமுறைகளையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம தயங்கனா முடியாது இப்ப பாதி லெசன்ஸை என் பையனே எடுப்பான் எனக்கே எடுப்பான் சார் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீளம் நீர் காற்று அதெல்லாம் வரிசையா சொல்லுவான் அப்போ நம்ம வந்து நம்மளோட விடக்கூடாது தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே முடியாதுங்க இப்ப வரையும் யாரும் டேப்லெட் போய் என் பையன் முன்னாடி யாரும் போட முடியாது ஆப்பிள் சாப்பிடக்கூடாது எங்க போனாலும் அது எவ்வளவு கம்பல் போனாலும் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனும் வந்திருக்கான் என்னைய சுத்தி இருக்கவங்களும் அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா நம்ம எதையும் வாயை திறந்து சொல்லாட்டினா எதுவுமே உள்ளரே வச்சுட்டோம்னா ஒண்ணும் முடியாது நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்மளை அதை எங்க போனாலும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க தயவு செய்து சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் வச்சுட்டு பேசாம இருக்காதீங்க படிக்கும் போதே நான் வந்து நிறைய கேசஸ் வந்து நிறைய பேஷண்ட் கியூர் பண்ணியிருக்கேன் அதுவும் கியூர் ஆகாதுன்னு நினைச்சவங்க அதாவது வாய் கேன்சர் ஒருத்தருக்கு குமரங்குன்றம்ல இருந்து வந்தாரு அவருக்கு 6 மாசத்துல அது சரியாகிற அளவுக்கு பண்ணியிருக்கு அதே மாதிரி 5.5 வருஷத்துல குழந்தை இல்லாதவங்க இப்ப நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதை எப்படி டச் பண்ணி கியூர் ஆகுமா அப்படின்னு நினைச்சிருந்தா சக்சஸ் ஆயிக்கிறது எங்க ரிலேட்டிவ் தான் அவங்களுக்கு 3 மாசத்துல குழந்தை பாக்கி கிடைச்சு இப்ப 2 வயசுல 2.5 வயசுல குழந்தை இருக்கு நான் 2018 பேட்சுங்க அதே மாதிரி 3 நாளா இறந்துருவாரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கன்னு சொன்ன 95 வயசு தாத்தா இப்ப வரை உயிரோட இருக்காரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப அவருக்கு 98 வயசு பக்கம் ஆயிருச்சு அதனால தயவு செய்து யாருமே தயக்கமே பட வேண்டாங்க சார் மேல நம்பிக்கையை வச்சுட்டு தயவு செய்து சாரை அப்படி மனசுல நினைச்சிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நன்றிங்க வணக்கம் தேங்க்யூ